சென்னை வடபழனியில் வருமான வரித்துறை உதவி ஆணையராக இருக்கும் கிருஷ்ணகாந்த் என்பவரின் 56,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் திருடிச் சென்றனர். ஐடி சோதனைக்காக நெய்வேலியில் இருந்து நடிகர் விஜயை காரில் சென்னைக்கு அழைத்து வந்த அதிகாரி இவர்தான். கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,300 கடந்துள்ளது. ஜப்பானின் டோக்கியோ அருகே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கப்பலில் இருக்கும் 3 இந்தியர்களுக்கு கொரோனா பாதித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 74 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருக்குமோ என்ற சந்தேகத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் யானை தாக்கி 2,398 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், நாடு முழுவதும் மொத்தம் 27,312 காட்டு யானைகள் இருப்பதாகவும், தமிழகத்தில் 2,761 காட்டு யானைகள் இருப்பதாகவும் மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு உள்ளான வுகான் மாநிலத்தில் இருந்த இந்தியர்களை அழைத்து வந்த ஏர் இந்தியாவை பாராட்டுகிறீர்கள் என்றால் அதனை விற்பனை செய்யும் முடிவை கைவிட சொல்லுங்கள் என்று பிரதமர் மோடிக்கு பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகள் மூலம் 2019-20 நிதியாண்டில் 30,000 கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்திருப்பதாக நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு பிப்ரவரி 14 ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு படையினருடன் சென்ற வாகனங்கள் மீது தற்கொலைப்படை நடத்திய தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். அவ்வீரர்கள் நினைவாக ஜம்முவில் உள்ள லெத்போரா முகாமில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கேரள மாநிலம் கண்ணூரில் KC ராஜன் என்ற ஆசிரியர் தன்னிடம் கல்வி கற்கும் வீடு இல்லாத 4 மாணவர்களுக்கு 5 சென்ட் நிலத்தை வழங்கியுள்ளது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக வாக்களித்ததற்காக OPS உள்பட 11 MLAக்கள் தகுதி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கை முடித்து வைத்த உச்சநீதிமன்றம், ஏன் எதிராக வாக்களித்தீர்கள் என கேட்டு சபாநாயகர் தனபால் 11 பேருக்கு நோட்டீஸ் அனுப்பினார் என்ற வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. TNPSC Group 4 மற்றும் Group 2A தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்ட இடைத்தரகர் ஜெயக்குமாரின் கூட்டாளி பள்ளி ஆசிரியர் செல்வேந்திரன் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதேபோல் எழும்பூர் நீதிமன்றத்தில் TNPSC தேர்வர் பிரபாகரனும் சரணடைந்தார்.